ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் தளபதி ஒருத்தர் காசிம் சுலைமானி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இது வந்து மேற்காசிய பகுதிகளில் பெரும் டென்ஷனை உருவாக்கி உலக அளவில் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது உலக போருக்கு அமெரிக்கா வித்துட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நேத்து ட்ரெண்ட் ஆயிருக்குது அதே போல ஈரான் அமெரிக்க மோதல்னால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இந்த மூன்றாம் உலக போர் நடக்குமாங்கிற விஷயத்தை பற்றி வீடியோ பேசுவோம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் மூண்டாலோ அல்லது இந்த மோதல்கள் நீடித்தாலோ இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அதற்கு முன்பாக நேற்றைய நம்மளுடைய வீடியோல முதல் கமெண்ட் போட்ட நண்பர் கிஷோருக்கு நன்றி ஈரான் ஈராக் போர் பல வருடங்களாக நீடித்தது அதற்கு பிறகு சதாம் ஹுசைன் குவைத்தின் மீது படையெடுத்தது அதற்கு பிறகு அமெரிக்கா ஈராக்கின் மீது போர் தொடுத்ததுன்னு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மேற்காசிய பகுதி இல்லாத ஒரு யுத்த பூமியாகவே விளங்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுல ஈரானுடைய தளபதியை கொண்டு அடுத்த ஒரு கோரமான அத்தியாயத்தை துவங்கி இருக்குது அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசத்துடைய இரண்டாவது மிக முக்கியமான தலைவரை அமெரிக்கா இப்படி கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் மட்டுமல்ல உலகம் பூராவுமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது சொல்லலாம் ஈராக் தலைநகர் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் ஈரானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மிலிட்டரி கமாண்டர் மேஜர் ஜெனரல் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் ஈராக்ல உள்ள அமெரிக்க தூதரகத்தை தாக்குனாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தி அவரை கொண்டு சொல்லி சொல்றாங்க ஜெனரல் காசிம் சுலைமானி ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் இவருடைய தலைமையிலான இந்த படை தான் ஈரானுடைய வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகளை நடத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் இந்த படை உருவாக்கப்பட்டது இந்த படை உருவாக்கப்பட்டதுல இருந்தே இவர் கொல்லப்படுறது வரைக்கும் இவர்தான் தளபதியாக விளங்கினார் இவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக விளங்குகிற மத தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்ங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி கூட இவரை கேள்வி கேட்க முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இவர் ஈரானுடைய மிக பவர்ஃபுல்லான தலைவர் ஈரானியர்களுக்கு இவர் ஒரு மாபெரும் தலைவராக ஒரு ஹீரோவாகவே விளங்கினாரு பெரும் பகுதியை ஈரானுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்தவர் இவர் தான் இவரது கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்குது இந்த அமெரிக்க தாக்குதலை பத்தி கருத்து கூறிய இந்தியா அனைவரும் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்குது ஈரான் அமெரிக்க மோதலால இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் இன்னைக்கு பேசுவோம் ஈரான் அமெரிக்க மோதல்னால இந்தியாவுக்கு ஏற்பட போற மிக முக்கியமான டாப் ஃபைவ் பாதிப்புகளை பற்றி இன்னைக்கு பேசுவோம் முதல் பாதிப்பு மேற்காசிய பகுதிகளில் வேலையில் இருக்கிற வாழ்கிற இந்தியர்களுக்கு ஏற்பட போகிற பாதிப்பு இந்த ஈரான் அமெரிக்க மோதல்னால மேற்காசிய பகுதிகளில் வேலையில் இருக்கிற இந்தியர்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க அந்த பகுதியில் சுமார் எண்பது லட்சம் இந்தியர்கள் வேலையில இருக்கிறாங்க போர் மூண்டுதுன்னா இவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் தொண்ணூறுகள்ல ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தபோது அந்த பகுதியில வேலையில இருந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்களை இந்தியா சிறப்பு ஏற்பாடுகள் செய்து மீட்க வேண்டிய நிலை உருவாகியது உலகிலேயே இந்தியர்கள் தான் தங்கள் தாய்நாட்டிற்கு அதிகமாக பணம் அனுப்புறவங்க வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்கள் அனுப்பும் எழுபது பில்லியன் டாலர்ல பாதிக்கு மேல அதாவது பில்லியன் டாலருக்கும் மேலாக மேற்காசிய பகுதியில் இருந்தா வருது இந்த பகுதியில் இருக்கிற இந்தியர்கள் இந்தியா திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இது இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரவை வெகுவாக பாதிக்கும் இரண்டாவது முக்கியமான பாதிப்பு இந்தியாவுக்குள்ளேயே அமைதி சீர்குலைய கூடும் அப்படிங்கிறது பெருசா வெடிச்சதுன்னா இந்தியாவிலையும் இது அமைதியை குலைக்க கூடும் வாழும் முஸ்லிம்கள்ல சுமார் பேர் ஷியா வகுப்பை சேர்ந்தவங்க தான் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை கண்டித்து நேற்று காஷ்மீரின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்திருக்குது இப்பொழுதும் நடந்து வர்றதாக தான் தகவல்கள் கிடைக்குது மத்திய காஷ்மீரின் பத்காம் மாவட்ட போராட்டத்தில் நூற்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நகர்லையும் இந்தியாவின் பிற பகுதிகளிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்தியாவின் பல பகுதிகளிலையும் ஈரானுக்கு ஆதரவாக ஷியா முஸ்லிம்கள் போராட்டம் நடத்துறாங்க இவங்களுக்கு இந்தியாவின் எண்பத்தாறு சதவீதமாக இருக்கும் சுன்னி வகுப்பை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் மோதல் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வது மிக மிக அவசியமாகும் மூன்றாவது முக்கியமான பாதிப்பு இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்களுக்கு ஏற்பட போகிற சிக்கல் சீனா இந்தியாவை அடக்கிறதுக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் திட்டத்தை போட்டிருக்கிற மாதிரி சீனாவை சுற்றியுள்ள நாடுகளை இந்தியாவின் ஆளுமைக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் வகுத்திருக்கு அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நீங்க பாக்கலைன்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே போடுறேன் பாருங்க அந்த நெக்லஸ் ஆஃப் பேர்ஸ் திட்டம்ங்கிறது சைனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா உருவாக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக விளங்குது ஈரான் அதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஈரானுடைய சாபகார் துறைமுகம் இந்தியா இந்த துறைமுகத்தை வெற்றிகரமாக கட்டி முடிச்சு பதிமூணு மாதங்களுக்கு முன்பு தான் இந்த துறைமுகம் செயல்பட ஆரம்பிச்சது ஈரான் அமெரிக்கா போர் மூண்டுதுன்னா அது பாதிப்படையும் அந்த துறைமுகத்துடைய செயல்பாடு பாதிக்கிறது மட்டுமல்ல அந்த துறைமுகத்துடைய விரிவாக்க திட்டங்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்குது இந்தியா இந்த திட்டங்கள் எல்லாமே பாதிப்படையும் மத்திய ஆசியாவை இந்தியாவின் ஆளுமையின் கீழே கொண்டு வரும் இந்தியாவின் திட்டத்துக்கு மிக முக்கியமாக விளங்குறது ஈரான்ல இருக்கிற இந்த சாபஹார் துறைமுகம் தான் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் ஏற்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்தியா சீனாவை சுற்றி வளைக்கும் இந்த நெக்லஸ் ஆப் டைமண்ட்ஸ் திட்டத்தின் ஒரு முக்கியமான நுழைவாயில் இந்த சாபகார் துறைமுகம் இங்கு போர் மூண்டுதுன்னா இந்தியா தனது ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு தகுந்தா போல மாற்றி அமைக்க நேரிடும் அப்படிங்கிறது உண்மை நான்காவது முக்கியமான பாதிப்பு இந்திய பொருளாதாரத்தை இது பெரிய அளவில் பாதிக்க கூடும் தான் இந்திய பொருளாதாரம் ஏற்கனவே ஒரு மந்த நிலையை சந்திச்சு வருது ஈரான் அமெரிக்கா போர் மூண்டுனா கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறும் சுலைமானியை கொன்ற பிறகு ஏற்கனவே கச்சா எண்ணெயோட விலை நாலு சதவீதம் ஏறிடுச்சு இது மென்மேலும் ஏறிச்சுன்னா அதிக அளவுல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யற நாடாக இருக்கிற இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிப்படையும் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே மந்த நிலையில இருக்கும் இந்த வேலையில ஈரான் அமெரிக்க போர் மூண்டுதுன்னா இந்திய பொருளாதாரத்தை இது மிகப்பெரிய அளவுல பாதிக்க கூடும் அப்படிங்கறதான் உண்மை கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா எல்லா விலைவாசியும் ஏறும் நாம் அனைவருமே பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஐந்தாவது மிகப்பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்கிற இராஜாங்க உறவுகளில் இந்தியா அனைவரையும் நண்பனாக கொண்டிருக்கிற நாடு அதாவது முஸ்லிம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஷியா சுன்னி முஸ்லிம்ஸ் என இரண்டு பகுதிகளாகவே இருக்குது இந்த இரண்டு குரூப்புகளுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்படுவது வழக்கம் போர் வரைக்கும் கூட இது போயிருக்குது ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் ஷியா முஸ்லிம்களை கொண்டவை முஸ்லிம் உலகில் ஷியா முஸ்லிம்கள் ஒரு மைனாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவுடைய மொத்த முஸ்லிம் ஜனத்தொகையில பதினான்கு சதவீதம் மட்டுமே ஷியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க ராஜாங்க ரீதியில பார்க்கும்போது இந்தியா சிக்கிக் கொள்ள கூடாது நட்பு பாராட்டி வருது இப்போ இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா அமெரிக்கா ஈரான தாக்குது ஷியா நாடு அமெரிக்கா சைடுல போய் நிக்க போகுது சவுதி அரேபியா சவுதி அரேபியா முஸ்லிம் நாடுகளிடையே ஒரு பவர்ஃபுல்லான நேஷனாக

ஒரு பக்கம் நிற்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் ஏற்பட்டால் அது நடுநிலையை பேணும் இந்திய ராஜாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க மேற்காசியாங்கிறது எங்கேயோ இருக்குது அங்க என்ன நடந்தா நமக்கு என்ன நமக்கு என்ன பாதிப்பு போகுது அப்படின்னு பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துருச்சுன்னு நினைக்கிற மாதிரி நாம இருக்க முடியாத நண்பர்களே இந்தியா பல வகைகள்லையும் மேற்காசியாவோடு பிணைக்கப்பட்டிருக்குது நம்மளுடைய உறவுகள் இந்தியர்கள் லட்சக்கணக்கான பேர் வாழ்வாதாரம் தேடி மேற்காசிய நாடுகளில் வேலையில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோடவும் பலரும் இருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்படும் போது அது நம்மை நேரடியாக பாதிக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அது நம்மை நேரடியாக பாதிக்கும் அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை இனிமே கிடுகிடுன்னு ஏறும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏறிச்சு இந்தியா பெரிய அளவில் பாதிப்படையும் அப்படிங்கிறது உண்மை ஏற்கனவே நம்மளுடைய பொருளாதாரம் இப்பொழுது மந்த நிலையில் இருக்கு இந்த சமயத்தில் இப்படி கச்சா எண்ணெய் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னாக்க அது இந்தியாவை பெரிய பாதிக்கும் தான் பொதுவாகவே அமைதியை விரும்பறவங்க ஏற்பட கூடாது எங்கேயுமே போர் மூலக்கூடாது அப்படின்னு தான் நாம விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா செய்திருக்கிற ஒரு காரியத்தால உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய போர் மூலக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பலரும் இது மூன்றாம் உலக போருக்கு உலகத்தை தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே ஆனால் ஒன்று உறுதி நீங்க நான் இந்தியா எல்லாருமே இதனால் கண்டிப்பாக பாதிப்படைய போகிறோம் அப்படிங்கிறதான் உண்மை நாளைய நம்மளுடைய வீடியோ மூன்றாம் உலக போர் மூலுமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம் அதை கண்டிப்பாக பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்கும் அது உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ் பை பை